जब तक तुझे प्यार से बेइंतहा मैं भर ना दूं, जब तक मैं दुआ सा सौ दफा तुझे पर ना लूं। हाँ मेरे पास तुम रहो, जाने की बात ना करो। Hi and hello everyone, welcome back to a video Shazma on Culps. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு day in my life vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்ல என்னெல்லாம் நடந்து அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க first time நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. And அப்படியே பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி all over click பண்ணுங்க. And கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்றது வந்து சண்டே தான். எல்லாருடைய வீட்லயுமே வந்து சண்டே மட்டும்தான் மார்னிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். பட் எங்க வீட்டில் அதை எதிர்பார்க்கவே முடியாது. சண்டே மட்டும் இல்லை, வீக் டேஸ்லயுமே வந்து இந்த ரெஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நைட் தூங்குறதோட சரிதான். பிகாஸ் எங்களோட லாஸ்ட் பையன் ஜஹ்ரான் எப்பவுமே ஏர்லி மார்னிங்கும் முடிச்சிடுவான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவன் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தூங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்ல இருக்கிற எந்த திங்ஸுக்குமே வந்து கேரண்டி இல்லை. ஸோ அவன் முழிக்கிறப்போவே நாங்களும் முழிச்சிடுவோம். மார்னிங் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிச்சனுக்கு டீ போட வந்துட்டேன். அவங்களுக்கு டீல எப்பவுமே ஜிஞ்சர் பிளஸ் கிளவ் இருக்கணும். ஆக்சுவலி இந்த ஹேபிட் ஆஃப்டர் கோவிட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவிட்க்கு முன்னாடி ஜிஞ்சர் டீ மட்டும் தான் போட்டு கேட்பாங்க. பட் ஆஃப்டர் கோவிட் கிளவ் பிளஸ் ஜிஞ்சரோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இந்த டீல இருக்கிறதால தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லங்ஸ்ல இருக்கிற மியூக்கஸ் எல்லாத்துக்குமே வந்து ரிலீஃப் பண்ணும். அண்ட் கேஸ் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், பிளம் இண்டஸ்ட்ரீன் அப்படின்னு எல்லாத்துக்குமே நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேண்டமிக் டைம்ல நீங்களும் இந்த மாதிரி மார்னிங் ரூட்டீன்ல இந்த கிளவு பிளஸ் ஜிஞ்சரை வந்து உங்களோட டீல நீங்க ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்பெல்லாம் மேக்ஸிமம் மில்க் டீ கூட அவாய்ட் தான். ஃபுல் இதே காம்போல வந்து பிளாக் டீ தான் போட்டு கேட்பாங்க. எப்பவா தான் இந்த மில்க் டீ பக்கம்லாம் வருவாங்க. ஆக்சுவலி இதுதான் மச்சானோட மார்னிங் ரூட்டீன். ஸோ மார்னிங் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து குயிக்காக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே தால் கறி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரட்டி அண்ட் ஃப்ரைடு பாயில்டு எக் தான் ரெடி பண்ண போகிறேன். குட்டியாக ஒரு ஈஸி ரெசிபியோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஒரட்டிக்காக நான் ஒரு கப்புக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1.5 இல்லைனா 2 கப்புக்கு வாட்டர் பாயில் பண்ணிடலாம். வாட்டரில் 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மேக்ஸிமம் நம்ம ஊரில் உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி தெரிய சான்ஸ் இருக்கு. பட் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு டிஷ் இருக்கதே தெரியல. ஸோ தட் அவங்களுக்காக இந்த ரெசிபியை இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் பாயில் ஆனதும் கொஞ்சம் வாட்டர் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இந்த வாட்டர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் ஃப்ளோரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டவ் ஆக்கிடலாம். அண்ட் வாட்டர் தேவைனா எடுத்து வச்சிருக்க அந்த ஹாட் வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பர்னரையும் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு கூடவே 1/2 கப்புக்கு கோகோனட் ஆட் பண்ணி அகெயின் மிக்ஸ் பண்ணி டவ் ஆக்கிடலாம். அண்ட் ஃபைனலி அந்த டவ் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரட்டி டவ் வந்து ரெடி பண்ணிடலாம். டவ் வந்து ஹாட்டாக இருக்கும் போதே நல்லா நீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த கிராக்ஸுமே இல்லாமல் வரும். நம்ம ஒரட்டி டவ் வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் இருந்து பால் சைஸ்க்கு டவ் எடுத்து வச்சிடலாம். இந்த ஒரட்டி பிரஸ்ஸை வந்து ஷாப்ல போய் நம்ம சப்பாத்தி பிரஸ் அப்படின்னு கேட்டாதான் அவங்களுக்கு தெரியும். பட் நாங்க வந்து இந்த பிரஸ்ல ஒரட்டி மட்டும் பண்றதால ஒரட்டி பிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டு சைட்லயுமே வந்து சேரது போல ஒரு கவர் ஆட் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டு சைட்லயுமே வந்து ஆயிலும் அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பால் சைஸ் டவ் எடுத்து இந்த மாதிரி மிடில் வச்சுட்டு ஒரே ஒரு பிரஸ் கொடுத்துடலாம். நம்ம ஒரட்டி ரெடி ஆயாச்சு. இதை இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம்.
இந்த ரெசிபி கூட மட்டன் சிக்கன் பீஃப் கறி இல்லைனா ரோஸ்ட் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியனில் கறி வேணும் அப்படின்னா தால் கறி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். தால் கறி வித் பாயில்டு எக் இல்லைனா தால் கறி வித் பீஃப் ஃப்ரை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் கறி வித் ஃப்ரைடு பாயில்டு எக் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உரட்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஃப்ரைடு பாயில்டு எக்குக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் பட் இது ஆப்ஷனல் தான். 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், சால்ட், மஞ்சள் தூள், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து சால்ட் பிளஸ் பெப்பர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாயில்டு எக் எடுத்து இந்த மாதிரி மிடில் ஒரு கட் பண்ணிட்டு சால்ட் பெப்பர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கதா இந்த மாதிரி உள்ள ஆட் பண்ணிடலாம். எல்லா எக்ஸ்லேயுமே அதே பண்ணிடலாம். இப்போ எல்லா எக்ஸையுமே வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் அவ்வளோதான். இதை இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைடு பாயில்டு எக் ரெடி ஆயாச்சு. பட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி லிட்டால் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரை பண்ணணும். பிகாஸ் நம்ம அந்த எக்ஸை வந்து டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து யாக் வந்து நம்ம ஆயிலில் பட்டு ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெட்டர் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியே ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ண போதும். அண்ட் இங்கே எங்களோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கான பார்ட்டிஷன் வால்க்கான மெஷர்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஃபைனலி ஃப்ரைடு பாயில்டு எக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இவங்க மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க ஈவினிங் வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அண்ட் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மச்சானும் கிளம்பிட்டாங்க. அண்ட் சஹியானுக்கான ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அவனோட வாப்பா ஒர்க்னு கிளம்பினாலும் இந்த மாதிரி வெளியே வந்து பால்கனியில் செட்டில் ஆகிடுவான் அவன் வாப்பா கிளம்புறத பார்க்கறதுக்காக. அண்ட் கொஞ்சம் நேரத்திலே அவங்க ஒர்க்கும் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் கிட்ஸோட ஃபுட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் கிச்சனுக்கே நான் வந்துட்டேன். பிகாஸ் இன்றைக்கி ஒரு ஆர்கனைசிங் ஒர்க்கும் இருக்குது. இந்த பேக் பால்கனியை தான் நம்ம வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் அதே டைமில் லஞ்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்து ஒரு 7 ஆனியன்ஸை வந்து எடுத்திருக்கேன். இதில் 5 ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். 2 ஆனியன்ஸ் வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிடலாம்.
2.5 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 6 க்ரீன் சில்லிஸும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நாவல் பழம், 1/2 கிலோ 3835 ஷில்லிங்ஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஊர் பணத்துக்கு 75 to 80 ருபீஸ் வரும். மச்சானுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்போ வாங்கிட்டு வந்தாலும் உடனே வாஷ் பண்ணிவிட்டு சால் போட்டு வைக்க சொல்லிடுவாங்க. அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்ஸ் தான். பாலித்தீன், கிளாத் கவர், இந்த மாதிரி ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிடைக்கிற எல்லா கவர்ஸுமே வந்து இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுருவோம். ஃபிஷ் டேங்கோட நிறைய திங்ஸும் அங்கங்கே இருக்குது, எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணாமல் அப்படி இப்படின்னு கிடக்குது. ஸோ எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கவர்ஸ்லாம் எதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இதை வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறப்பவே வந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தேன். பட் ஹெல்ப்பிங்கு வரவங்க ஜஸ்ட் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஒன் டே க்ளீன் பண்ணணும்னு தான் இருந்தேன், பட் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. பிகாஸ் மச்சான் வீட்டில் இருக்கனால இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஜஹ்ரானும் வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஜஹ்ரானால தான் நிறைய ஒர்க் எல்லாமே வந்து பெண்டிங்கில் எங்கள் வீட்டில் இருக்கும். எல்லா சிக்கன்ஸும் மெல்ட் ஆகி வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். இப்போது பிரியாணி ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் கார்டமம் கிளவ் சினமன் பவுடர், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த 5 ஆனியன்ஸ், 4 கிரீன் சில்லிஸ், சால்ட் ஆட் பண்ணி சால்ட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா சால்ட் ஆக விட்டுலாம். இந்த கேப்ல ரைஸ் எடுத்து வச்சிடலாம். 2 கப்புக்கு பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிடலாம். ஆனியன் வந்து லைட் ப்ரௌன்ல சால்ட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டொமேட்டோவும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஒன் சால்ட் ஆனதும் 1/2 கப்புக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு விசிலுக்கு வச்சிடலாம். அண்ட் இன்னொரு பர்னரில் 2 டேபிள்ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கிளவ் சினமன் கார்டமம் ஸ்டார் அனிஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலை. ஆக்சுவலி இந்த சைடில் வந்து நான் வந்து பிரியாணிக்கான ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். 2 கிரீன் சில்லிஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எல்லாத்தையுமே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஸ்டார்ட் ஆனதும் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் வாட்டர் லெவலுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சால் பார்த்துட்டு பாயிலுக்காக விட்டுடலாம். இப்போ குக்கரும் ரெடி ஆயாச்சு. இந்த டைம்ல சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம்.
5 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், 2.5 to 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சால்ட் ஆட் பண்ணி 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி விசிலுக்கு குக் ஆக விட்டுடலாம். இந்த கேப்பில் நம்ம ரைஸ்க்கான வாட்டரும் பாயில் ஆகிடுச்சு. இப்போ ட்ரைன் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணி 3/4 குக்காக ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். பர்னர் வந்து இந்த டைமில் சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ இங்க 4 பேக்ஸா நான் வந்து செப்பரேட் பண்ணி வைக்க போறேன். ஒரு பேக் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் கேரி பேக், ஒரு பேக் ஃபுல்லா ஃபேப்ரிக் கேரி பேக், அண்ட் இன்னொரு பேக்ல கொஞ்சம் பெரிய சைஸ் கேரி பேக், அண்ட் லாஸ்ட் பேக்ல வந்து வேஸ்ட் கிளவுட்ஸும் வைக்க போறேன். இந்த கேரி பேக்ஸ் எல்லாமே வந்து எதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரி பேக்ஸுக்கு வந்து யூஸ் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் திங்ஸ் வாங்குறதுக்காகவும் ரப்பிஷ்காகவும் வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் கேரி பேக்ஸ் வந்து மேக்ஸிமம் திங்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் சில ஷாப்ஸில் இந்த ஃபேப்ரிக் கேரி பேக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சில ஷாப்ஸில் வந்து 300 to 400 ஷில்லிங்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் ஊர் பணத்துக்கு 7 to 8 ருபீஸ் போல் வரும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டில் ஹேண்டில் போட்டு வச்சிடலாம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் எங்கள் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பிஷ்காக ஒரு பெரிய கவர் தந்துடுவாங்க. முன்னாடிலாம் வீக்லி 2 தான் வரும், பட் இப்போலாம் 1 தான் தராங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் மந்த்லி ரப்பிஷ்காக 15,000 ஷில்லிங்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஊர் பணத்துக்கு 300 ருபீஸ் கிட்ட வரும். நம்ம அந்த மந்த் ஃபுல்லாக போடுற கார்பேஜ் பிளஸ் இந்த கேரி பேக்ஸ்க்குமா சார்ஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் நான் வீக்லி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் இந்த பெரிய கேரி பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற டேஸ் எல்லாமே வந்து சின்ன பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக பாக்ஸுக்குள்ள ரப்பிஷை போடாமல் இந்த மாதிரி கேரி பேக்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஈஸியாவும் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ரைஸும் ரெடி ஆயாச்சு, ட்ரைன் பண்ணி வச்சிடலாம். நம்ம சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயாச்சு. இதுல இருந்து சிக்கன் பீஸ் மட்டும் இப்போ செப்பரேட் பண்ண போறேன். இப்போ இந்த பீசஸ்ல எல்லாம் 1.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள்ஸ்பூன் பேசன் ஃபிளவர் ஆட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம 1/2 ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கிரேவியில் நம்ம கோரியண்டர் மசாலா ஆட் பண்ணியிருக்கனால சிக்கன் பீஸை வந்து ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு பேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குயிக்காக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1/2 ஃப்ரை சிக்கன் பீசஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பிரியாணியை செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரேவி, ரைஸ், சிக்கன், அண்ட் அகெயின் கிரேவி, ரைஸ்,
ஃப்ரைட் ஆனியன்ஸ், கேஷ்யூஸ்க்கு பதிலாக ஆல்மண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், ரைசின்ஸ், கோரியண்டர் மின் லீவ்ஸ், கிரேவி, சிக்கன் பீசஸ் அண்ட் அகெயின் ரைஸ் அண்ட் பீசஸ், கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைனலி அகெயின் ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஆல்மண்ட்ஸ், ரைசின்ஸ், கோரியண்டர் மின் லீவ்ஸ் எல்லாம் போட்டு தம்க்கு 10-15 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதே டைம்ல கொஞ்சம் எம்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து கிச்சனோட ஒரு சைடில் இருந்தது, அதையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ இந்த சிக்கன் தம் பிரியாணி வந்து தம்மில் 10-15 மினிட்ஸ் இருக்கிற கேப்பில் நம்ம இதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த எம்டி கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் மேலே இருக்கிற பாக்ஸில் போட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ தேவைப்படும் போது மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற பாக்ஸஸ்ல எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்பாயிலான இட்லி சட்டி, இது எல்லாமே வந்து உமா இருக்கும்போது அரேஞ்ச் பண்ணி வச்சதுதான். இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இன்னொரு பேக்ல யூஸ் பண்ணாத நியூ கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது எதுவுமே இப்போதைக்கு யூஸ் ஆகாது. அண்ட் டிஸ்போசபிள் கப்ஸ், பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு நம்ம கேரி பேக்கில் போட்டு வச்சிடலாம். இது குக்கர் லிட்கான ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி வால் தான். இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கணும். எங்கள் வீட்டில் இதுக்கு நிறையவே யூஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் இப்போதைக்கு யூஸ் இல்லாத எல்லா திங்ஸையுமே போட்டு நான் இந்த பாக்ஸில் வச்சு மேலே வைக்க போகிறேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டி கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு பாக்ஸில் ஃபிஷ் டேங்குக்கான ஸ்டோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு அண்ட் கூடவே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதால அதில் எம்டி கண்டெய்னர்ஸையும் வச்சிடலாம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அண்ட் ரூம்லேயும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது. ஜஹரானோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது, அதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அந்த கேப்பில் நம்ம ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆன அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு போகிற டைமில் மார்னிங் வந்து நம்ம பார்ட்டிஷன் வாழ்க்கான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பார்ட்டிஷன் வால்னா இந்த கேட் தான். எங்கள் வீட்டில் கிச்சன் அண்ட் ரூமுக்கு போகிற பாத்தில் வந்து டோர் இல்லாதனால செஹரான் வந்து ஈஸியாக கிச்சன் அண்ட் பாத்ரூம் அப்படின்னு ஓடி வந்துடுவான். வரது மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஏதாவது பிடிச்சி தள்ளி போடுது, இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் வந்து டேபிளில் ஹாட் வாட்டர் வச்சுருப்பேன், அதை பிடிச்சி தள்ளி போட ட்ரை பண்ணது, அப்புறம் பாத்ரூமில் போய் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து போட்டு ஸ்ப்ளாஷ் பண்ணது, அந்த மாதிரி பண்ணி நிறையவே அவனுக்கு சிக்காயிருக்கு. Thank you.
ஸோ அதனாலே வந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சோஃபா தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் சோஃபா போட்டால் கிட்டே ஒரு ஆள் இருக்கணும், இல்லைன்னா அந்த சோஃபாவை தள்ளி போடவோ இல்லை அது மேலே ஏறி சர்க்கஸ் பண்ண ட்ரை பண்ணவோ பண்ணுவான். எங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு கேட் போட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பட் இந்த கேட்டும் எவ்வளோ டேஸ் போகும்னு தெரியல. ஆக்சுவலி கேட் போட்டது பார்த்தீங்கன்னா சண்டே தான். பட் சண்டே நைட்டே கேட்டோட லாக் வந்து போடுற ஏரியாவை உடச்சாச்சு. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் வச்சா மறுபடியும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்பான் நிறைய இடம். அப்புறம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் சாப்பிட்டுட்டு மச்சான் வந்து ஈவினிங் கொஞ்சம் கீழே விளையாட போனாங்க. அண்ட் அப்படியே நைட் டைமும் ஆகிட்டு இப்படி தான் எங்களோட சண்டே போச்சுது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் லாக்டவுன் முடிஞ்ச ஃபஸ்ட்டு சண்டே. லாக்டவுனாக்க முன்னாடி இருந்த லாக்டவுன் மாதிரி இல்லை, கொஞ்சம் அவுட்டிங்லாம் போகிறது போல தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் எங்களால் இன்றைக்கி வந்து அவுட்டிங் போக முடியலை. எங்களுக்கு இப்போதைக்கு அது வெளியே கிட்ஸையும் வச்சுட்டு போகிறது சேஃப்டி போல் எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுக்கு போக முடியாத சிச்சுவேஷனாகவும் இருந்தது. பட் நிறைய நாள் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையும் இருந்தது. பட் எங்களால் அது போக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வர நாட்களில் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். அண்ட் எவ்வளோதான் லாக்டவுன் வந்து ஓப்பன் பண்ணாலும் நம்ம வந்து இந்த டைம்ல நம்ம அவுட்டிங் போனாலும் கிட்ஸை வச்சுட்டு போறவங்க கண்டிப்பா கொஞ்சம் சேஃபாவே போகணும். அண்ட் சேஃபான இடத்துக்கு போகலாம், க்ரௌடா இல்லாத இடத்துக்கு நம்ம போய் நம்மளையும் நம்ம கிட்ஸையும் வந்து நம்ம வந்து சேவ் பண்றது நம்ம கையில தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், டாடா அண்ட் சி யூ பை ஷா ஸ்மார்ட் கல்ப்ஸ்.